பரபரப்பாகும் கொழும்பு, குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். ஜனாதிபதி ரணில் பதவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கைக்கு வரும் இரு சீன விமானங்கள். வெளிநாடு செல்லும் பெண்களுக்கு புதிய கட்டுப்பாடு, நடைமுறைக்கு வரவுள்ள சட்ட மூலம். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல். கொழும்பில் காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். போராட்டம் இடம்பெறும் கொழும்பு அத்துல பிரதேசம் பகுதியில் ஏராளமான காவல்துறையினர், கழக தடுப்பு பிரிவினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நீர்த்தாரை பிரயோக வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிக்கே மற்றும் ஸ்ரீதம்பதேரர் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஏனைய ஆர்ப்பாட்டக்காரர்களையும் உடன் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதம்ப தேரர் டெங்கு காய்ச்சலால் அவதிப்படுவதாக தெரியவரும் நிலையில் அவருக்கு உரிய வைத்திய உதவிகளை வழங்குமாறும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு நிதியமைச்சர் பதவியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டதன் பின்னர் அவரது இந்த பதவி இல்லாமல் போகும் என கூறப்படுகின்றது. சட்ட திருத்தத்திற்காமைய ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியை மாத்திரமே வகிக்க முடியும். அதன் பிரிவு 44 படி ஒரு அமைச்சுக்கு ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்றால் ஜனாதிபதி அந்த அமைச்சின் செயற்பாடுகளை 14 நாட்களுக்கு மாத்திரமே மேற்கொள்ள முடியும். அதேபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தற்போது பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக நிதியமைச்சர் பதவியையும் வகிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மருந்து பொருட்களை ஏற்றிய 2 விமானங்கள் இலங்கைக்கு இன்று வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கொழும்பில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட குறித்த மருந்துகள் சுமார் 35 மில்லியன் ரிங்கிட் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும் 23 பில்லியன் ரிங்கிட் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகளை சீனா இலங்கைக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொண்டு பெண்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் ஈடுபடுவதை தடுக்கும் சட்டங்கள் விரைவில் கொண்டுவரப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு தாய்மார்கள் வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் பிரச்சினைக்குரியது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக பல சிறுவர்கள் பல்வேறு வன்புணர்வுகளுக்கு உள்ளாகுவதாகவும் ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இது குழந்தைகளுக்கு எதிரான பாரிய குற்றமாகும். இந்நிலையில் 5 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு தாய்மார்களை மட்டும் வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறு அதிபருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப உறுப்பினர்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். சில நேரங்களில் தந்தையாலும் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுடன் தாய்மார்களை பணியாளர்களாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதை அரசாங்கம் என்ற வகையில் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மா போதுமான அளவு கிடைத்தால் மாத்திரமே ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடியாதுள்ளதாகவும் நாட்டில் உள்ள பிரதான கோதுமை மா நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சந்தையில் தற்போது நெருக்கடியான நிலையில் காணப்படும் கோதுமை மா தொடர்பான கலந்துரையாடல் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தலைமையில் வர்த்தக அமைச்சில் நடைபெற்றுள்ளது. எனினும் இந்த கலந்துரையாடல் வெற்றியளிக்கவில்லை எனவும் கோதுமை மா போதுமான அளவு கிடைத்தால் மாத்திரமே பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் எனவும் கோதுமை மா நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். பரபரப்பாகும் கொழும்பு, குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். ஜனாதிபதி ரணில் பதவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கைக்கு வரும் இரு சீன விமானங்கள். வெளிநாடு செல்லும் பெண்களுக்கு புதிய கட்டுப்பாடு, நடைமுறைக்கு வரவுள்ள சட்ட மூலம். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல்.